வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னோட பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோல் அந்த கியர் கேபிள், அதாவது இந்த கேபிளை பற்றி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே த்ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி காலில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் பாருங்கள். நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னோட பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கியர் போடுறது ஒரு சில பேருக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுமாரி கியர் பாக்ஸை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கியர் கேபிள் இந்த வருதா, இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதோட உரசி 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 இந்த இன்னர் வந்து கேபிளை வந்து அறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை செக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா தெரியும் அவன் எப்படி விட்டு போய்ட்டு போயிருக்குன்ட்டு. அதெல்லாம் வந்து இதில் உரசு அதுமாரி பார்த்துங்க. இதுமாரி உரசி உரசியாக பார்த்திங்கன்னா கேபிள் ஈஸியாக அறுவரு கேபிள் இதாகி உள்ளே இன்னரையும் காலி பண்ணிட்டோம். இந்த மாட்டோவில் திடீர்னு போயிட்டுருக்கும் போது இருந்துச்சுன்னா என்ன வருது. அதனால் இது ஒரு அவேர்னஸ்னு வச்சிங்களேன், இதை கரெக்டாக செக் பண்ணிங்க. இந்த ஒயரில் வந்து இது பண்ணாத மாரி நீங்கள் எடுத்து கூட நீங்கள் இதுலேயும் உரசாத மாரி கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ணணும், நமக்கு மாட்டும் போது கரெக்டாக பண்ணாமல் விட்டாங்க. இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் கேபிள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற சொல்கிறாங்க. அடிக்கடி கியர் கேபிளை மாற்றுங்க, கிளச் கேபிளை மாற்றுங்கன்ட்டு. கேபிளே மாற்றினோம்னா இன்னரை வந்து அது இறந்து போச்சுன்னா மாற்றிக்குவோம். கேபிளை வந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். கேபிளோட காஸ்ட்டும் விலையும் ரொம்ப கம்மி தான், அதனால் நீங்கள் கேபிளையும் கண்டிப்பாக மாற்றிங்க. அதுமாரி இந்த எர்த்துலையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்துங்க, இங்கெல்லாம் ரெஸ்ட்டாக இருக்கான்ட்டு சும்மா சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக அந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்பீடாமீட்டர் கேபிள் அலைஞ்சு அலைஞ்சு ஓடுதில்ல, அது எப்படி சரி பண்ணணும்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கேபிள் ஒய பைப்பு செடிகளில் தான் வந்து இன்னர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லூஸாக இருக்கும், இந்த ஒரு உள்ள ஒரு போல் தெரியுதா, ஒரு நிமிஷம் இந்த தெரியுதா, இது வந்து லூஸாக இருக்கும். இது வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. நான் கேட்டது மெக்கானிக்காக தான் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஃபுல் டைட் பண்ணாமல் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ஆடி ஆடி போடுறது. இது டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.